ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதா தமிழ் கிச்சன் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா செம்பு பாத்திரத்தை எப்படி புதுசு போல் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இதை க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன் நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செம்பு தவளை வந்து எடுத்திருக்கேன் தண்ணியெல்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு அழுக்காக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இதை வந்து தான் உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன் மேலே இருக்க தட்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டார்க் கலரில் வந்துடும் நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் விளக்கி வச்சுருந்தாலுமே ரெண்டு நாள்லையே வந்து உங்களுக்கு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிரும் எப்படி வந்துட்டு நம்ம புதுசு மாதிரி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் காமிக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ டார்க் இஷ்ஷாக மாறியிருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நம்ம தண்ணி ஸ்டோர் பண்ணுற இதுவுமே நல்லா உங்களுக்கு வந்து டார்க் பேச்சஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இதையும் வந்து நம்ம எப்படி நல்லா க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த க்ளீனிங்க்கு நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருள்த வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து கொஞ்சமான அளவு மட்டும்தான் தேவைப்படும் புளி அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து ஒரு ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் ஒரு கொஞ்சமான போர்ஷனில் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து தெரியும் எப்படி க்ளீன் ஆகுது அப்படின்னு நான் வந்து கொஞ்சமாக வந்து புளியும் உப்பும் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி அந்த இடத்துல ரப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா இப்படி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் பாருங்கள் நல்லா பிங்கிஷ் இது வந்துட்டு உங்களுக்கு கண்ணு முன்னாடியே வரும் பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பற்றலைன்னா இந்த மாதிரி லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் சால்ட்டையும் இதையும் வச்சு தேய்ச்சிங்கனாவே புளியும் வச்சு தேய்ச்சாவே உங்களுக்கு நல்ல கலர் வந்து நல்லா கொடுக்கும் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நம்ம க்ளீன் அப்படியே பாருங்கள் என்ன மாதிரி இருந்தது எப்படி மாறி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எவ்வளோ தான் நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் இந்த செம்பு பாத்திரம் மட்டும் டக்குன்னு வந்து கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்கள் மற்ற மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நீங்கள் கஷ்டப்பட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கனா டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு வந்து நேரமும் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் பிடிக்கும் க்ளீனிங்க்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு கண்ணு முன்னாடியே பாருங்கள் அது வந்து நல்ல ஒரு காப்பர் கலர் பிங்க் கலரில் உங்களுக்கு சூப்பராக வருது பாருங்கள் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு ஃபுல் இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய தவலையாக இருக்கங்காட்டி எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுது நான் பாருங்கள் வெறும் கையால் தான் வந்து தேய்க்கிறேன் என்கிட்ட இருந்த புளியோட இதை வச்சு தான் நான் தேய்ச்சிட்ருக்கேன் பாருங்கள் தேய்க்க தேய்க்கவே எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரணும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து புளியும் உப்பும் பத்தாமல் இருந்துச்சுன்னா திருப்பியும் நீங்கள் எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு இது க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும் பாருங்கள் எவ்வளோ பிங்கிஷாக மாறிடுச்சு இந்த தவலையே பாருங்கள் எவ்வளோ புதுசு மாதிரி மாறிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் டாட் டாடாக இருக்குது பாருங்கள் இது தண்ணியெல்லாம் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாட் டாடாக ஃபார்ம் ஆகும் இதுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சமாக புளியும் உப்பு எடுத்துகிட்டு நல்லா ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிரும் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே இதே இது ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இடம் எல்லாம் பாருங்கள் நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு டார்கிஷ்ஷாகவே இருக்குது எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிட்டு வருது அப்படின்னு பாருங்கள் நான் வந்துட்டு ஃபுல்லும் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணுறது பாருங்கள் உள்ளே க்ளீன் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டார்க் பேச்சஸாக இருக்கும் நம்ம வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணுறங்காட்டி உங்களுக்கு அது அப்படியே அந்த கரை மாதிரி படிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா அந்த புளியும் உப்பு வச்சு நல்லா தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரை எல்லாமே சூப்பராக எடுத்துரும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ள வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு டார்க்காக இருந்தது எப்படி வந்து க்ளீன் ஆகியிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம் உள்ளே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டார்க்காக இருக்கும் நம்ம க்ளீன் பண்ண பிறகு பாருங்கள் உள்ளே எவ்வளோ வந்துட்டு அழுக்கெல்லாம் இருந்து அப்படியே வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருந்துச்சு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணங்காட்டி சூப்பராக வந்துருச்சு நான் வந்து இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவேன் ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டைமும் ரொம்ப சேவ் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் நான் வந்து தண்ணியில் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து நல்ல தண்ணியில் க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் நீங்கள் உப்பு தண்ணியில் இது உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகதா செய்யும் ஸோ வந்துட்டு நல்ல தண்ணியில நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளவு பிங்கிஷாக இருக்கு அப்படின்னு நான் வந்து கழுவி எடுத்துட்டேன் கழுவின பிறகு பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி காமிச்சதுக்கும் இப்போவும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வாங்கும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே மாறிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா பிங்க் கலரில் சூப்பராக கிடச்சிருக்கு இந்த காப்பர் வெசல் பாருங்கள் நான் சுற்றியும் காமிக்கிறேன் உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த திட்டு திட்டாக இருந்தது எல்லாமே போயிருச்சு உள்ளையும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காப்பர் வசலெல்லாம் நீங்கள் அப்படியே தண்ணியோடு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டாட் டாட்டடாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து எல்லா இடத்தையும் நல்லா துணியை வச்சு தொடச்சிடுங்க அப்போ தான் அந்த டாட் டாட்டாக வராமல் இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த தி திட்டு திட்டாக வந்து படி ஆரம்பிச்சிரும் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த பாத்திரம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்